ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேமா சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற ரெமெடி வந்து ரொம்ப சூப்பரான ரெமெடி. டேண்ட்ரஃப் ரிலீஃப் பேக் பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த டேண்ட்ரஃப் வந்து எதனால் வரும்னா, ஹீட்னால் வரும், ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன், அதாவது ஏர் பொல்யூஷனால் கூட வரலாம். இப்போ சப்போஸ் ஹீட்டாக இருக்குது, ஏர் பொல்யூஷன் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் சரியாக ஹேர் வாஷ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல்பில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற லேயர் வந்து பிரேக் ஆகி அது உங்களுக்கு டேண்ட்ரஃபாக ஃபார்ம் ஆகும். இதனால உங்களுக்கு இரிட்டேட்டிங் இச்சினஸ் கொடுக்கும். ஸோ அது வந்து அப்படியே நீங்கள் வந்து லைக் தலையை வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் அப்படியே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட ஸ்கேல்பில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ராப்பர் ஹேர் வாஷ் எடுத்துக்கணும். ரொம்ப ட்ரையாக வச்சுக்கக்கூடாது உங்களோட ஹேரை. நீங்கள் வந்து ஸ்கேல்பை வந்து ரெகுலராக வீக்லி ட்வைஸ் ஆர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது நீங்கள் ஆயில் மசாஜ் எடுத்துக்கணும். எவ்ரி சாட்டர்டேஸ் வந்து அந்த காலத்தில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க, அதாவது ஹீட் குறைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும், ப்ளட் சர்க்குலேஷனும் நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் இந்த பேக்கை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 weeks once கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணுறச்ச நீங்கள் வெறும் மேலே ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணாமல் ஸ்கேல்பில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு நெயில்ஸ் இருந்துச்சுன்னா நெயில்ஸை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணக்கூடாது, ஃபிங்கர் டிப் யூஸ் பண்ணி தான் நீங்கள் மசாஜ் பண்ணணும். ஸோ உங்களோட ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற பேஸ்ட்டை வந்து நீங்கள் உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறப்போ மேக்ஸிமம் 15 minutes நீங்கள் தலையில் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். மைல்ட் ஷாம்பூவில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சைனஸ் ப்ராப்ளம்லாம் இல்லை, எனக்கு அந்த கோல்டு ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நார்மலாக ஒரு 20 to 25 minutes இதை வந்து நீங்கள் தலையில் ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். 10 to 15 minutes மேக்ஸிமம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் மைல்டு ஷாம்பூவில் ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நான் வந்து 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப குளிர்ச்சி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க 10 to 15 minutes மட்டும் இந்த பேக்கை வந்து தலையில் ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து வேப்பிலையும் எலுமிச்சப்பழ தோலும் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது தோலை தூக்கி போடாமல் நீங்கள் வந்து நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. அது வந்து ஒரு 10 days நல்லா காஞ்சிரும். ஸோ வேப்பிலை இலை வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதுவுமே வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இது ரெண்டுமே பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் தயிர் வந்து 1.5 tablespoons தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எலுமிச்சம்பழம் சாறு வந்து கொஞ்சம் பிழிஞ்சிக்கிறேன், அதாவது 2 tablespoons லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தயிருமே குளிர்ச்சி தான், லெமனுமே குளிர்ச்சி தான், சின்ன வெங்காயமும் குளிர்ச்சி தான். ஸோ இது மூணுமே நீங்கள் ஆட் பண்ணும் போது நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உடனே குளிச்சிடணும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நான் திருப்பியும் இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். வெந்தயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 1 tablespoon. இப்போ நீங்கள் இந்த பேக் வந்து நீங்கள் பண்ணும் போது வெந்தயம் வந்து முந்தின நாள் நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஊற வைக்கல, நான் டைரெக்டாக வெந்தயம் ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஈஸி ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது செம்பருத்தி இலைக்கு ஈஸி ஆக்சஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து செம்பருத்தி இலை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப குறைன்னு அரைக்காதீங்க, ஏன்னா தலையிலே வந்து அது நீங்கள் குளித்ததுக்கப்புறமா குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக ஒட்டிக்கும். அதனால் நல்லா மழமழன்னு அரைச்சிருங்க. இதை அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு நீங்கள் வந்து இது தலையில் நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த பேக் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியான பேக் தான். ஏன்னா நான் சின்ன வெங்காயம், வெந்தயம், தயிர், எலுமிச்சப்பழ சாறு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இதை தலையில் ஊற வைக்கும் போது
நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு டைம் செட் பண்ணிக்கோங்க. 20 minutes டைம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க 10 to 15 minutes, மேக்ஸிமம் 10 to 15 minutes மட்டும்தான் நீங்கள் இதை வந்து உங்கள் தலையில் ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்லேயும் கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 10 minutes இருந்தாலே கூட போதும், உடனே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இதில் வேப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வேப்பில் வந்து நார்மலாகவே கசப்புத்தன்மை இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப்லாம் வந்து கண்டிப்பாக ஒரே வாஷில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், அதை எடுத்துரும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு நிஜமாகவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உடனே ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் இது நான் சொன்ன மாதிரி மந்த்லி த்ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதாவது 2 weeks once யூஸ் பண்ணலாம், இல்லை வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த பேக் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். மிச்சம் வர மாதிரி நீங்கள் இந்த பேக்கை ரெடி பண்ணாதீங்க, ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ண வேணாம். நீங்கள் அப்போதைக்கு நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க. இது ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண வேணாம், அது நல்லா இருக்காது. அவ்வளோதான் நம்மளோட பேக் ரெடி. இதை அப்ளை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணணும். நெயில்ஸ் இருந்ததுன்னா நெயில்ஸ் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கேல்பில் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பேக் ஃபுல்லாக ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். வேப்பில் எலுமிச்சைப்பழம் தோல் பொடி இல்லாதவங்க வேப்பில் இலையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து உங்கள் எல்லா வீட்லேயுமே யூஸ் பண்ணுவீங்க. அந்த எலுமிச்சைப்பழம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் கிரேட்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நல்லா அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் துருவி எடுத்துருங்க. துருவின அந்த லெமன் ஜெஸ்ட் வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் இது எல்லாமே அரைக்கும் போது அதையும் சேர்த்து அரைச்சிருங்க. ஸோ இது இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பொடி இல்லாதவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டேண்ட்ரஃப்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் வராது. ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் வர்றதுக்கு ரீசன் டேண்ட்ரஃப் தான். ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் இருக்காது, டேண்ட்ரஃபும் இருக்காது, உங்களோட ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மந்த்லி த்ரைஸ் ஃபாலோ பண்ணுங்கள். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இல்லாதவங்க வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேஸ் பேக் அண்ட் பாத் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட். வாழ்க வளமுடன்.